ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, உங்களை எல்லோருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் உங்களிடம் பேசப்போகிற தலைப்பு நியாயப்பிரமாணம். எனக்கு அன்பானவர்களே, மோசேயின் காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் நியாயப்பிரமாணத்தின்படி சட்ட திட்டங்களோடு கூட ஒழுக்கத்தோடு கூட தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை துதித்து பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதே போல் அந்த நியாயப்பிரமாணம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு இரண்டு கற்பனைகளாக கொடுக்கப்பட்டது. அந்த இரண்டு கற்பனைகளை நீங்கள் கை கொண்டு நடந்தீர்கள் ஆனால் பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய கிருபையும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என காண்பானவர்களே. இரண்டே இரண்டு கற்பனைகள் தான், ஆனால் அதுவே நமக்கு மிகவும் கடுமையாய் கடினமாக காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே ஜனங்களிடத்திலே அந்த இரண்டு கற்பனை தான் காணப்படவில்லை. ஆமேன். அன்பு காணப்படவில்லை. இன்றைக்கு உலகத்திலே யாரிடத்திலுமே அன்பு காணப்படவில்லை. தான் நல்லா இருந்தால் போதும், தான் வாழ்ந்தால் போதும், தான் மட்டும் உயர்ந்தால் போதும், அடுத்தவனை தூக்கி விட்டு விடக்கூடாது. அவனை தூக்கி விட்டு விட்டால் நம்மை விட உயர்ந்து விடுவான், அவன் நம்மை மதிக்க மாட்டான் என்றுதான் இன்றைக்கு சுயநலமான ஜனங்கள் உலகத்திலே காணப்படுகின்றார்கள். அம்மன் என கண்பானவர்களே, இந்த சுயநலம் இல்லாத உண்மையான முழுமையான அன்பைத்தான் தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்றார். வாசிக்கின்றேன், கேளுங்கள். மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. 38 இது முதலாம் பிரதான கற்பனை. 39 இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. 40 இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். எனக்கு அன்பானவர்களே, இரண்டே இரண்டு கற்பனை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அம்மேன். அந்த இரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் அடங்கியிருக்கிறது என்றும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றும் 40 சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மேன். முதலாவது கற்பனை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் இருதயம் ஆத்துமா மனது, இந்த இருதயம் ஆத்துமா மனது எல்லாமே முழுமையாக தேவனிடத்தில் நீங்கள் கொடுத்து அன்பு கூற வேண்டும். ஆமே. எனவே தான் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. முழுமையாக நம்மை தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டுமா? எப்படி காணாத தேவனிடத்தில் நாம் அன்பு கூற முடியும்? தேவனை நான் பார்க்கவில்லையே, ஆண்டவர் என்னிடத்தில் இல்லையே, என் அன்பை எப்படி அவருக்கு காட்டுவேன் என நீங்கள் நினைக்கலாம். எனக்கு அன்பான ஜனங்களே, இந்த உலகத்திலே ஏழைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் கைவிடப்பட்டவர்களும் கஷ்டப்படுகிறவர்களும் துயரத்தில் உள்ளவர்களுக்கும் நாம் உதவி செய்வது தேவனுக்கு பிரியமான காரியம். ஆமென். ஆனால் அவர்களை இன்றைக்கு கொள்ளை அடிக்கின்றார்களே தவிர அவர்களுக்கு யாரும் உதவி செய்ய முன் வருவதில்லை. இப்படித்தான் இந்த பொல்லாத உலகத்திலே கடைசி காலத்திலே நடக்கின்றது. எனக்கண்பானவர்களே, பசியில் இருக்கிறவர்களை யாரும் நினைத்து கூட பார்ப்பதில்லை. அந்த பசியை நாம் அனுபவிக்கும் பொழுது நீங்கள் பிறரை நினைத்து பாருங்கள். ஏழையாய் நடு ரோட்டில், ஆமென் ஹல்லேலூயா, தெருக்களிலே வீதிகளிலே பசியோடு கூட இருக்கின்ற சிறு பிள்ளைகள் முதியவர்களை நாம் காணும் பொழுது அவர்களை நாம் நினைத்து பார்க்கலாம். அப்படியெல்லாம் நாம் முழுமையாக அன்பு கூறும் பொழுது ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் அந்த அப்படிப்பட்டதான ஏழைகளுக்கெல்லாம் நீங்கள் இறங்குங்கள். அப்படி நீங்கள் இறங்கும் பொழுது தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுவோம், தேவனுக்கே கடன் கொடுத்தவர்களாய் காணப்படுவோம். அம்மேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, நாம் அப்படித்தான் தேவனிடத்தில் நம்மை முழுமையாக அன்பு கூற வேண்டும். அம்மேன். பிறர் பார்க்க பிறர் மெச்சிக்கொள்ள நாம் செய்ய வேண்டாம். அம்மேன். நான் அவர்களுக்கு உதவி செய்தேன், நான் இவர்களுக்கு உதவி செய்தேன்,
நான் அவர்களை தூக்கிவிட்டேன், நான் அவர்களுக்கு இவ்வளோ கொடுத்தேன் என்று நாம் சொல்ல வேண்டாம். அது எல்லாவற்றையும் தேவன் அறிவார், அவை எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். மறந்தால் போகட்டும் என கண்பானவர்களே, நாம் செய்த உதவி தேவனுக்கு தெரியும், நாம் உதவிகளை செய்வோம். அம்மேன். ஆனால் அதற்கு நாம் நன்றியை எதிர்பார்க்க வேண்டாம். ஆமேன். அந்த நன்றி நமக்கு தேவையும் இல்லை. ஏனென்றால் தேவனிடத்தில் நமக்கு நன்மை வரும் என்று யாரும் பார்த்தார்களோ பார்க்கவில்லையோ என நமக்கு தேவையில்லை. நாம் நம்முடைய காரியங்களை செய்து கொண்டே, நன்மையை செய்து கொண்டே பரலோகத்திற்கு முன்னேறி செல்லக்கூடிய பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுவோம். அம்மன் ஹல்லேலூயா. இன்றைக்கு பிறருக்கு உதவி செய்தால் அவர்கள் எங்கே நல்லாயிடுவாங்களோ, அவங்க எங்கே நல்லாயிடுவாங்களோ சொல்லி சிலர் நிறைய பேருக்கு உதவி செய்வதற்கு கூட மனம் வருவதில்லை. அம்மன். அப்படி செய்யவும் மாட்டார்கள். அம்மன். எனக்கண்மானவர்களே, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்ற சொன்ன வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்மை முழுமையாக அவரை ஒப்பு கொடுத்து அவரை போலவே நாம் இந்த உலகத்தில் எதையும் நேசிக்காமல், யாரையும் எதிர்பார்க்காமல், எந்த நன்றி உணர்ச்சியும் எதிர்பார்க்காமல், நம்மால் முடிந்ததை நாம் செய்து தேவனுக்கு பிரியமானவர்களாய் காணப்படுவோம். நம்மை முழுமையாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் தேவனுக்கே ஒப்பு கொடுத்து, இவை நம்முடைய ஆவி ஆத்மா மூச்சு எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஒன்று கூட செய்யாமல், தேவனுக்கு பிரியமான காரியத்தை மாத்திரமே செய்தால் அது தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சமமாயிருக்கும். அம்மேன். ஹல்லேலூயா. நம்மை முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவோம். முழுமையாக தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். அம்மன். முழுமையாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக என்ற அந்த முதலாம் பிரதான கற்பனையின்படி வாழ கற்றுக்கொள்வோம். இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. எனக்கன்பானவர்களே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அம்மன். எப்படி நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நாம் அன்பு கூறுவது? எனக்கன்பானவர்களே, நம்முடைய தேவைகளுக்கு எத்தனை நகைகள் வாங்கி வைக்கின்றோம், நம்முடைய தேவைகளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கின்றோம், நம்மை பாதுகாத்து கொள்ள நாம் என்னெல்லாம் செய்து கொள்கின்றோம், நம்மை பத்திரமாக வைத்து கொள்கின்றோம், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேண்டும், எனக்கு இதுதான் வேண்டும் என்று நாம் எப்படி நமக்காக பார்த்து பார்த்து உடைகளை எடுக்கின்றோம். அப்படியானால் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம், நம்மை நாம் பாதுகாத்து கொள்கின்றோம், நமக்கு இதுதான் சரியாக இருக்கும், இதுதான் நமக்கு நல்லது என நாம் நினைத்து செய்கின்றோம். எப்படி நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுகின்றோமோ அதே போல பிறனிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிறருக்கும் இது நல்லது, அப்படி என்றால் நீங்கள் இதை செய்யுங்கள் என்றும், இது நல்லது அல்ல, அவங்களுக்கு அது நல்லதல்ல என்று நமக்கு தென்பட்டால் நீங்கள் அதை செய்யாதீர்கள் என்றும் நாம் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்கின்றார்கள்? அவங்க போட்டும், அந்த அழிவின் பாதையிலே போட்டும், அவங்கள் அழிந்து போகட்டும், அப்பொழுதுதான் நமக்கு சந்தோஷம், நாம் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என நினைத்து கொள்கின்றோம். இல்லை என கண்பானவர்களே, நாம் எப்படி அழிந்து போகக்கூடாது என நினைக்கின்றோமோ அப்படியே பிறரும் அழிந்து போகக்கூடாது என்று நினையுங்கள். நாம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என நினைக்கின்றோமோ அப்படியே பிறரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என நினையுங்கள். எப்படி நாம் சுகமாக இருக்க வேண்டுமோ, நாம் பரலோகத்தை சுதந்திரிக்க போகின்றோமோ அப்படியே பிறரும் போக வேண்டும் என நாம் நினைப்போம். அதுதான் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவதற்கு சமமாகும். அம்மேன். ஹல்லேலூயா. பிறர் அழிவில் நாம் சந்தோஷப்படக்கூடாது என கண்பானவர்களே, அது கிறிஸ்துவ ஜனங்களுக்கு அழகல்ல. ஆனால் முக்காவாசி ஆட்கள் இன்றைக்கு அப்படித்தான் இந்த உலகத்திலே காணப்படுகின்றார்கள். ஆவிக்குரிய பக்திக்குரியவர்களாக இருக்கிறார்கள், ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள், ஆனால் பிறர் அழிந்து போகட்டும் என நினைக்கின்றார்கள். எனக்கன்பானவர்களே, அப்படி நாம் நினைப்பது தவறு. அம்மேன். நம்மை எப்படி நாம் நேசிக்கின்றோமோ அப்படியே பிறரையும் நாம் நேசிப்போம். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம். அம்மேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த இரண்டு கற்பனைகளையும் நாம் கை கொண்டால் பரலோகத்தை நாம் சுதந்திரிப்பது நிச்சயம் என கண்பானவர்களே. அம்மேன். ஹல்லேலூயா. இந்த இவ்விரண்டு கற்பனைகளில் நியாயப்பிரமாணம் முழுமையும்
அடங்கியிருக்கிறது, தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என 40வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படி இந்த இரண்டே இரண்டு கற்பனை தான். முதலாவது நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். எப்படிப்பட்ட அன்பு? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் நாம் அவரை அன்பு கூற வேண்டும். இது முதலாம் பிரதான கற்பனை. இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அம்மேன், ஹாலேலூயா, அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த இரண்டு கற்பனைகளையும் நாம் கை கொள்ளும் பொழுது பரலோகத்தின் பிள்ளைகளாய் இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், ஆண்டவரின் பிள்ளைகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். இந்த இரண்டு கற்பனைகளின் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என கண்மாணவர்களே. அம்மேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.